ஓகே, நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் லைவ் வால்பேப்பர். சோ இது வந்து பார்த்தா ஒரு ஐடி வால்பேப்பர். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டோம். இந்த ஆப் ஓபன் பண்ணக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு செட் ஆஸ் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹோம் ஸ்கிரீனா லாக் ஸ்கிரீனா கேட்பாங்க. சோ நீங்க வந்து பண்ண ஹோம் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணிருங்க. இப்போ உங்க ஹோம் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரா வந்துருக்கு. நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டா பிக்சலோட லைவ் வால்பேப்பர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது வந்து பிக்சலோட இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப மினிக்கா இருக்கு. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆறு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நீங்க நம்ம பார்க்க போற எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சோ நீங்க டைரக்டா போய் ப்ளே ஸ்டோர்ல எடுத்துக்க முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த வெள்ளங்களை பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், அதுல ஆள் செலக்ட் பண்ணி நம்ம போகிற கேட்டுரும். இப்போ இந்த வீடியோல மை வால்பேப்பர் ஆப். சோ இது வந்து பார்த்தா வால்பேப்பர் ஆப் தான். சோ இது நமக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான நிறைய யூனிக்கான வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஓபன் பண்ணலாம். சோ ஓபன் பண்ணக்கு அப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் மெட்டீரியல் அப்ட்ராக்ட், அது கீழே வந்து பார்த்தா பேட்டர்ன் வெர்டிகல், சோ இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். அது பக்கத்துல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இது வந்து பாருங்க ஒரு பெய்ட் ஆப் தான். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து 30 கட்டினீங்கன்னா சோ நமக்கு நிறைய லைவ் வால்பேப்பர், சோ நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து அன்லாக் ஆகும். இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ளே வந்து பாருங்க நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மினிமல் பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் பண்ண போட்டோகிராஃபி பேட்டர்ன் எல்லாமே காட்டுது. சோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டோம். சோ பேட்டர்ன் கூட நமக்கு வந்து நிறைய இமேஜ் வந்து இருக்கும். சோ அதுல வந்து பாருங்க உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் நீங்க ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஸ் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணி உங்க டெஸ்க்டாப் வந்து உங்களோட ஹோம் ஸ்கிரீன் வந்து வச்சுக்க முடியும். சோ இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண ஏகப்பட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரீமியம் மெட்டீரியல் அப்ட்ராக்ட், சோ இந்த மாதிரி நமக்கு பேட்டர்னு வெக்டர், சோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு எதுவும் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பண்ண மினிமல் வந்து ஓப்பன் பண்றோம். மினிமல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் நான் ஹோம் ஸ்கிரீன் செட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்க. சோ சூப்பரா இருக்கு. சோ கைஸ் இந்த வால்பேப்பர் ஆப்ல நமக்கு வந்து பண்ண நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கூல் வால்பேப்பர்ஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஹோம் ஸ்கிரீன் வந்து சூப்பரா வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். மட்டும் இல்லாம
நீங்க பிஎன்ஜியாக சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவோம், வேறு ஏதாவது ஃபோட்டோ வந்து மாற்றம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கு கோட்டானா வந்து இருக்கு. ஸோ கோட்டானா கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் ஆகுது. சர்ச் ஆகி நம்ம என்ன வேணும் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஆட் சர்ட்கெட்லாம் காட்டுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட் சர்ட்கெட், ஸோ உங்களுக்கு ஏதாவது பண்ண ஒரு ஆப்போ இல்லை வந்து பண்ண டெஸ்க்டாப் கான்டெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு டெஸ்க்டாப்ல இருந்து ஈஸி ஆட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன் சென்டர் வந்து இருக்கு. ஸோ ஆக்சன் சென்டர் மூலமா நீங்க பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றது, ப்ளூடூத் ஆஃப் பண்றது, ஒய்ஃபை லொக்கேஷன், அதுக்கப்புறம் பேட்டரி இதெல்லாம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து இருக்கு. ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து பாருங்க அப்படியே நமக்கு வந்து விண்டோஸ்ல வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி சேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி லோக்கல் சி அதான் வந்து பண்ண சிஸ்டமோட ஸ்டோரி. ஸோ அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபைல் வேணுமோ எல்லாமே வந்து பாத்துக்கலாம். நமக்கு வந்து பண்ண வின்எக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப். ஸோ இதுக்கான ஆப்க்கான லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணா உங்க ஃபோன் வந்து பண்ண விண்டோஸ் மாதிரி இருக்கும், பட் விண்டோஸ் வந்து கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கும், நீங்க வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வர போன எல்லாமே 5000 6000 அந்த அளவுக்கு வந்து பேட்டரி எடுத்தா நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஹோம் ஸ்கிரீன் வந்து போனால் சூப்பராக இருக்கும். ஸோ செட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க வந்து செட் ஆல் பேப்பர் இருக்கும், ஜஸ்ட் கொடுத்து ஹோம் ஸ்கிரீன் கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்க ஹோம் ஸ்கிரீன் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்க ஹோம் ஸ்கிரீன் வந்து ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பத்தி பாத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு எல்லாமே ஆப்ஸ் வந்து பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பர்டிகுலர் வந்து பண்ண அந்த போட்டோ ரூம் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட எஃபெக்ட்லாம் வந்து மாத்திர மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் வந்து பாத்துருந்தோம், நம்ம வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த ஆப் வந்து பிடிச்சின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா நீங்க சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day. Oh, yeah.